फ्रेंड्स वेलकम टू वेरी फर्स्ट एपिसोड ऑफ सोल स्पीक्स इतना सोल स्पीक्स डिफरेंटा ये सोल रही है अपने ना वीडियो वंदे नॉट अबाउट स्किन केयर हेयर केयर मेकअप अंदमाद्री लाइफस्टाइल आदि पति करने द जस्ट इनोडा ओपिनियन शेयर पंडर दा सोला ला नम सोसाइटी लर रोल विषय तो पति ना इगन नैनी कराया अपने इगन तो पति ना पेस तो पोरे जस्ट अरे इंट्रैक्शन तो सोला सो आदि नाला ना इगन माद्री योर எபிசோட் எபிசோடாக இது வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஐடியா க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இது பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டிங். அமெரிக்காவில் இந்த ஸ்லேவ் அதாவது பிளாக் பீப்புள் கருப்பினத்தவங்க நிறவேறி இதை பற்றிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கருப்பாக இருக்கிற மக்களை வந்துட்டு ஸ்லேவாக வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து காசு கொடுத்து வாங்கி அமெரிக்காவில் வந்து அவங்களோட எக்கனாமியை வந்து லைக் உயர்த்துறதுக்காக அந்த மாதிரி ஸ்லேவ்ஸாக வச்சுருப்பாங்க. காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குற மாதிரி கருப்பாக இருக்கிற அந்த ஆப்பிரிக்கன் பீப்புளை வாங்கி அவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து ரேசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறவேறி. அதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய பேர் வந்துட்டு போராட்டம் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்ட்டின் லூதர் கிங், ஜான் லூயிஸ், மால்கம் எக்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர். ஸோ இதில் வந்து மால்கம் எக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. Who taught you to hate the color of your skin to such extent that you bleach to get like the white man? Who taught you to hate the shape of your nose and the shape of your lips? Who taught you to hate your own kind? Who taught you to hate the race that you belong to? Yourself, who taught you to hate being what God gave you? So in the phrase irukla illa or statement irukla, who taught you to hate yourself? Even the just suddenly hit me. இது எவ்வளோ அந்த சென்டென்ஸில் எவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்குது. ஹூ டாட் யூ டு ஹேட் யுவர் செல்ஃப்? இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா, வி ஆஸ் அ கேர்ள் இல்லை வி ஆஸ் அ ஹியூமன் பீயிங், நமக்கு வந்து நிறைய நம்மளை பற்றியே வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கு பர்சனாலிட்டி அல்ல, பார்க்குறதுக்கு வந்து கலராக அல்ல, பாடி வந்து ஷேப்பாக, இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டால் அவங்க அவங்கள பற்றி சொல்வாங்க, குறை சொல்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்படி பார்க்குறதுக்கு உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தது அப்படிங்கிற க்வெஸ்டின் அவர் வந்து ரேஸ் பண்ணியிருக்காரு. What's wrong about being dark or what's wrong? அதில் என்ன தப்பு இருக்குது? சோஷியல் மீடியாவிலையாக இருக்கட்டும், இல்லை நிறைய வெளியிலையாக இருக்கட்டும், ஜஸ்ட் சும்மா பேசும்போதாக இருக்கட்டும், பீப்புள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து டார்க்காக இருக்கிறதுனால சொசைட்டியில் நிறைய அசிங்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், நிறைய இன்சல்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களை மாதிரி பீப்புளுக்கு புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். இப்போ நான் இருக்கேன், நான் வந்து ரொம்ப டார்க்கான ஒரு ஸ்கின் கேர்ள் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து ஆப்போனண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து சொல்கிறார், நீ ரொம்ப பார்க்க டார்க்காக இருக்க, டல்லாக இருக்க, நல்லாவே இல்லை, நீ பார்க்க அசிங்கமாக இருக்க அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு விதமாக நான் ரியாக்ட் பண்ணலாம். ஒன்று, யா அவர் சொல்கிற மாதிரி நான் ரொம்ப டார்க்காக இருக்கணும், அசிங்கமாக தான் இருக்கணும், ஓகே நம்ம வந்து அவர் என்னை இப்படி சொல்லிட்டார், ஸோ நான் டார்க்காக இருக்கேன் அசிங்கமாக இருக்கேன், அது ஏன் தாட் இல்லை ஆப்போசிட்லேருந்து சொன்ன ஒருத்தரோட ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ நான் டார்க்காக இருக்கேன் அப்போ நான் அசிங்கமாக இருக்கேன் அவர் சொல்கிறார், ஸோ நான் அவருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும், அதாவது ஃபேர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது, நான் ரியாக்ட் பண்ணுறது, அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது. அப்போ இந்த இடத்துல ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா, நான் அவரோட ஒப்பீனியனுக்கு ஃபிட் ஆகுறேன், விச் மீன்ஸ் எனக்கு ஆப்போசிட்லேருந்து சொல்கிற ஒருத்தரோட கருத்துக்கு நான் அப்படியே போயிட்டு பொருந்துறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என்னை அவரை பார்த்து அசிங்கமாக இருக்க சொல்கிற அதை நான் அக்ரி பண்ணிக்கிறேன். இஸ் திஸ் த ரைட் வே? அது கரெக்டா? நம்ம ஏன் அக்செப்ட் பண்ணிக்கணும்? அது அவரோட ஒப்பீனியன், இல்லை அவர் தெரியாமல் சொல்கிறன்னு கூட வச்சுக்கலாமே. அவர் சொல்கிறதுக்கு அப்படியே நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு எந்த ஒரு ரூலும் இல்லை. அது அவங்களோட பெர்செப்ஷன், அவங்களோட வியூ, அவங்களுக்கு அவ்வளோதான், அவங்களுக்கு அதுதான் தெரியுதுன்னா அதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமாம், நான் அசிங்கமாக இருக்கேன், நான் வந்து லைக் டார்க்காக இருக்கேன், நான் சொசைட்டியில் ஒரு லெவல் குறைஞ்சிட்டேன்னு ஏன் எடுத்துக்கணும்? ஸோ மிஸ்டேக் இங்கே அவங்க மேலே இருக்கிறத விட நம்ம இப்போ என் மேலே வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இஃப் நான் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு நான் அதுக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னா மிஸ்டேக் இஸ் வித் மீ மோர் தேன் கரெக்டாக. ஸோ செகண்ட் வே என்ன ரியாக்ட் பண்ணலான்னா, நான் வந்து அழகாக தான் இருக்கேன், டார்க்காக இருக்கிறது இன்றைக்குமே அது ஒரு தப்பு கிடையாது, ஓகேங்களா? அது எந்த விதத்துலையுமே ராங் கிடையாது. டார்க்காக பீங் டார்க்ன்றது இட்ஸ் நத்திங். நீங்கள் கலராக இருக்கிறது நான் டார்க்காக இருக்கிறதுங்கிறதுல எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவ்வளோதான், ஜஸ்ட் அ கலர் டிஃப்ரென்ஸ், தேட்ஸ் இட். அதனால நீங்கள் க்ளோரிஃபை ஆகிறதும் நான் வந்து மட்டுமா பேசப்படுறதுக்கும் இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ பெட்டர் உங்களோட ஒப்பீனியன் எனக்கு செட் ஆகலாமல் இருக்குது. ஆல்சோ நான் வந்து அழகாக இருக்கேன் அண்ட் உங்களுக்கு வந்து அதை அட்மையர் பண்ணுற சென்ஸ் இல்லைன்னு சொல்லலாம், அண்ட் அது உண்மையும் கூட, ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் அவங்க சொல்கிறதுக்கு அப்படியே ரியாக்ட் பண்ணால் தென் வேர் இஸ் யூர் கான்ஃபிடென்ஸ்?
இந்த இடத்துல கான்ஃபிடன்ஸ் இல்லை, கரெக்டா? கருப்பாக இருந்தால் அசிங்கமாக இருக்கும், வெள்ளையாக இருந்தால் தான் அழகாக இருக்கும்ன்ற, அது வந்து ஒரு மித். இட்ஸ் அ பியோர் மித், ஓகேவா? சொசைட்டியில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அதை சொல்கிறாங்கன்னா அது கரெக்டுன்னு அர்த்தம் கிடையாது, அண்ட் அதை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும்னு அர்த்தமே கிடையாது, ஓகே? அண்ட் ஐ திங்க் அந்த மாதிரி நாங்கள் டார்க்காக இருக்கிறோம், எங்களுக்கு தான் வந்து ஃபேஸ் பண்ணுற அந்த வழி தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு என்னோடய ஒப்பீனியன் இதுவாக தான் இருக்கும். அண்ட் இன்னொரு திங், நானும் இந்த மாதிரி விஷயம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் ஆல்சோ என்னோட ப்ரீவியஸ் ஃபாலோவராக இருந்தவங்களுக்கு தெரியும், என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தா தெரியும், நானும் வந்து ஒரு ஸ்டேஜில் அந்த மாதிரி டல் டார்க்காக இருந்த ஒரு இருந்திருக்கேன். ஈவன் நவ் நான் வந்து ரொம்ப ஃபேர் கிடையாது, ஓகேவா? ஸோ ஒரு ஃபேரான பொண்ணு கூட பார்க்கும்போது நான் டார்க் தான். ஸோ அப்பவும் நான் வந்து அந்த இன்சல்ட் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன், பண்ணியிருக்கேன், அண்ட் மேபி இன்னும் கூட நான் பண்ணலாம். அண்ட் அது வந்து நான் வந்து அதை எனக்கு இன்சல்ட்டாக எடுத்துக்க மாட்டேன், அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு யூனோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தட் இஸ் ட்ரூ. இஃப் சம்வன் சேஸ் யூ லைக் யூ ஸோ அக்லி, தென் யூ ஆன்சர் லைக் நோ, நாட் அட் ஆல், டெஃபினெட்லி நோ, உங்களுக்கு அதை பார்க்க தெரியல, ஐ எம் வெரி வெரி பியூட்டிஃபுல், நான் என்னோட ஓன் கைண்டில் ஐ எம் ரியலி வெரி பியூட்டிஃபுல்னு நீங்கள் சொன்னால், தென் ஹூ ஆர் தேர் டு டினை திஸ்? அவங்க யார் உங்களை வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு? தேர் கம்ஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ், அண்ட் அதுதான் வந்து அதுதான் அழகு, ஓகே? ஸோ அந்த விஷயம். செகண்ட் விஷயம் நான் அதிகமாக கேட்குறது என்னென்னா, கேள்விப்படுறது, எனக்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்க, பையன் பார்க்குறாங்க, ஸோ எனக்கு மாப்பிள்ளை செட் ஆகுறதுல இந்த ஒரு பிரச்சனைக்கு கருப்பான பொண்ணு வேணாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நேரோ மைண்டட் பீப்புள் உங்களுக்கு கிடைக்கிறத விட நீங்கள் கிடைக்காமே இருக்கலாம், அண்ட் யூ கேன் தேங்க் காட் லைக் நல்ல வேலை நான் டார்க்காக இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு மைண்ட் பர்சன், இந்த மாதிரி ஒரு பர்செப்ஷன் இருக்கிற பர்சனோட என்னால் எஸ்கேப் ஆக முடிஞ்சது, ரேதர் என்கேஜிங் வித் தெம். ஸோ ஐ ஜஸ்ட் திங்க் லைக் தட், அண்ட் தட் இஸ் கான்ஃபிடன்ஸ், அண்ட் அதுதான் பாசிட்டிவிட்டி, அண்ட் அதுதான் நம்ம ஃபர்தராக ஃப்யூச்சரில் டெவலப் ஆகிறதுக்கான, நம்ம ஃப்யூச்சராக சாரி நம்ம ஃபர்தராக ஃப்யூச்சரில் டெவலப் ஆகணும்னா வி ஹாவ் டு பி லைக் திஸ், வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஆர் கரியர், ஓகேவா? சுற்றி இருக்கிறவங்க 1000 விஷயம் சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, மாற்றிக்கிட்டு ஃபேரானாதான் அவங்க அழகு டார்க்காக இருந்ததா சிங்க, இந்த மாதிரி ஒரு தாட் நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்கன்னா ஐ வுட் சே லைக் இட்ஸ் நாட் லைக் தட் அட் ஆல். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப அஃபெக்ட் ஆகுதுங்கன்னா யூ கேன் பெட்டர் ஆன்ஸ் அந்த மாதிரி பீப்புள் வந்து உங்களை சுற்றி அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஐ எம் ஷுர் கண்டிப்பாக பாசிட்டிவான பர்சன்ஸ், இதெல்லாம் பார்க்காம பழகிற பர்சன்ஸ் நம்மளை சுற்றி இருக்காங்க, அந்த மாதிரியான சரௌண்டிங் சொசைட்டியை பில்ட் பண்ணுங்க, ஓகேவா? இன்னொரு விஷயம், இதுக்கெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணாமல் நிறைய பேர் என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம், பட் இட்ஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன், உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்க முடியும், அதுவும் ஒரு விதமான பர்செப்ஷன் தான், தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ஃபைனலி நான் ஒரு விஷயம் சொல்லணும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும், இப்போது மதர் தெரேசா இருக்காங்க, அப்துல் கலாம் இருக்காங்க, இவங்களெல்லாம் நம்ம பார்க்க அழகாக இருக்காங்களா, வெள்ளையாக இருக்காங்களா, அவங்க ஹேர் எப்படி இருக்கு, நோஸ் எப்படி இருக்குது, அதை நம்ம பார்க்கறது இல்லை, வி ரெஸ்பெக்ட் தெம் ஓன்லி பிகாஸ் அவங்களோட ஹியூமன் லைக் பர்சனல் கேரக்டர், அண்ட் அவங்க சொசைட்டிக்கு என்ன நல்லது பண்ணியிருக்காங்க, அண்ட் அவங்க எப்படிப்பட்ட ஒரு பர்சன் பார்த்தா வி ஆர் ரெஸ்பெக்டிங் தெம், அண்ட் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறோம், அவங்கள வந்து ஒரு கடவுளுக்கு சமமாக நம்ம வந்து பார்த்து க்ளோரிஃபை பண்ணுறோம்னா இட்ஸ் நாட் பிகாஸ் of the skin tone or hair texture or facial feature, nothing. And life la vandu vellaya irundhu karpa irundhu adula oru vishayame kedaiyadhu, feature irundha dhaan vandu respect pannuvaanga, namma vandu asingama dhaan irukkomo indha society namma kandippa nenikka vekkum, na illa nu solla, and I think society indrathu each and every one of us. ஸோ எல்லாருமே அதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும், சொசைட்டி இப்படி நினைக்குது, சொசைட்டி இப்படி நினைக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது, நம்மளும் சொசைட்டியில் ஒரு பார்ட். ஸோ யூ சேஞ்ச் ஃப்ரம் வித்தின், யூனோ சேஞ்சஸ் வந்து நமக்குள்ளேருந்து வரணும், அப்போ தான் அது ஸ்லோவாக வந்து நம்மளோட ஜென்ரேஷன் அண்ட் நமக்கு அடுத்த ஜென்ரேஷனில் அது ஸ்லோவாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும், அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டோட்டலாக சொசைட்டி விட்டு மறையும். ஸோ அதுக்கு சேஞ்சஸ் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் இட். கண்டிப்பாக இது வந்து அட்வைஸ் கிடையாது, கண்டிப்பாக வந்து இது என்னோட எனக்கு இத்தனை நாளாக நான் கெயின் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அது வழியாக நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், நான் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்குற வியூ, அதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆல்சோ வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்செப்ஷன் அண்ட் வியூஸையும் நான் கேட்க முடியும் என்னால். ஸோ அதுவும் எனக்கு பயங்கர க்யூரியஸ், நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக உங்களோட ஒப்பீனியன் அண்ட் வியூ அண்ட் அந்த பர்செப்ஷனை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும், அது உங்களோட உரிமை, அதை நீங்கள் யாருக்காக விட்டு கொடுக்கக்கூடாது. ஈவன் இஃப் யூ டோன்ட் லைக் திஸ் யூ ஹாவ் த ரைட்ஸ் டு சே, ஓகேவா? இப்போ நான் என்னோடய கான்செப்ட் பிடிக்கலன்னா நல்லா இல்லைங்க, எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, அதுதான் நான் சொல்கிறேன். பட் என்னை இப்படி நீ இப்படி பண்ணவே கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணுறது வந்து முடிவு நான் எடுப்பேன், பட் சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட், யூனோ.
ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகேன் ஐம் டெல்லிங் யூ, கருப்பாக இருக்கிறது எந்த தப்பும் கிடையாது, அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்கின் கலர். எவ்ரி கலர் இஸ் லைக் பியூட்டிஃபுல், ஓகேவா? இட்ஸ் நாட் அபவுட் ஃபேர் மட்டும்தான் அழகு, கடையவே கிடையாது, ஓகேவா? அப்படி யாராவது வந்து உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா ட்ரை டு லைக் அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் யூ டோன்ட் கோ டவுன், நீங்கள் சப்ரஸ் ஆகக்கூடாது. நீங்கள் வந்து அடுத்தவங்கள வந்து சொல்லணும், மேக் தெம் அண்டர்ஸ்டாண்டிங்கணும். அதுவும் நம்மளோட பொறுப்பு தான், அதுவும் நம்ம செய்யணும். இட்ஸ் ஆர் டியூட்டி, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ யா, தட்ஸ் இட், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். ஸோ அண்டில் நெக்ஸ்ட் டைம், பை.